வெல்கம் டு தி ஷோ. இப்ப நம்ம பார்க்க போற படம் ஜீத்து ஜோசப் டைரக்ஷன்ல கார்த்தி நடிச்சு வந்திருக்க தம்பி. யார் மேல கை ஓங்குற? ஜீத்து ஜோசப் படம்னாலே மினிமம் கேரண்டி. படத்துல கதை, திரைக்கதை, ஒளிப்பதிவு, வசனம், எடிட்டிங் இதெல்லாம் ரொம்ப தரமா இருக்கும். அவர் எடுத்த எல்லா படமுமே ஒரு அபோவ் ஆவரேஜ் குவாலிட்டியில கொடுத்துருவாரு. ஆனா படம் பாக்குறவங்கள ஒரு மொக்க படம்னு சொல்ல வைக்க மாட்டாரு. தம்பி படமும் அதே கேட்டகரி தான். ஆனா என்னன்னா, இந்த படத்தை நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, போய் பாருங்கன்ட்டு ரொம்ப சந்தோஷமா யார்கிட்டையும் சொல்ல முடியல. அதே மாதிரி இந்த படம் சுத்தமா நல்லா இல்ல, போய் பாக்காதீங்க, மொக்க போர்னு அதையும் சொல்ல முடியல. இந்த படத்துடைய கதை என்னன்னு பாப்போங்க. இது ஒரு த்ரில்லர் படம். 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன கார்த்தி கோவால கண்டுபிடிக்கப்படுறாரு. அவரை மறுபடியும் அங்கிருந்து சத்யராஜ் வீட்டுக்கு கூட்டு வராரு. அவரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் தொலைஞ்சு போனாரு, அவர் உண்மையான மகனா இல்ல நடிக்கிறாரா, அவர் தொலைஞ்சு போனதுக்கு யார் யாரெல்லாம் காரணம், இந்த முடிச்செல்லாம் கார்த்தியோட அக்காவான ஜோதிகா கண்டுபிடிச்சாங்களா இல்ல கார்த்தியை கண்டுபிடிச்சாரா அப்படின்றதுதான் மீதி கதை. இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படம் திருஷ்யத்தோட செகண்ட் பார்ட் மாதிரி இருக்கு. இந்த படத்துலயும் ஒரு கொலை, அந்த கொலையை அந்த குடும்பம் மறைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுது, மேலும் ஒரு தப்பை மறைக்க மேலும் மேலும் மேற்கொண்டு நிறைய தப்பு பண்ணிட்டே போறாங்க. ஆனா இந்த படத்துல வர மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த படத்துல வில்லனே கிடையாது, யாருமே பெருசா கண்டுபிடிக்கணும் நினைக்காத இந்த கொலையை ஏன் பயந்து பயந்து மறைக்கிறாங்கன்ற எண்ணம் படம் முடியும் போது வர ஆரம்பிச்சிருது. படம் முடியும் போது நமக்கே ஒரு தோய்வு வந்துருது. ஆனா திருஷ்யம் படத்துலயும் பாபநாசம் படத்துலயும் அப்படி கிடையாது. அந்த கொலையை இந்த குடும்பம் மறைச்சே ஆகணும், அவங்க தப்பிச்சே ஆகணும், இந்த போலீஸ் கூட்டத்தை கூட மாட்டிக்க கூடாதுன்ற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா ஏற்படுத்துறவர் டைரக்டர். தம்பி படத்துல அதை ஏற்படுத்த தவறிவிட்டார். அதுக்கு காரணம் இல்ல டைரக்டான வில்லனே கிடையாது. இந்த படத்துல மட்டும் ஒரு மிகச்சிறந்த வில்லனை கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற மாதிரி இந்த கதையை நகர்த்தி போயிருந்தாங்கன்னா இந்த படம் நிச்சயமா பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கும். சோ வில்லனே இல்ல இந்த படத்தை இப்போ ஒரு சுமாரான படம்னு சொல்ல வச்சுட்டாங்க. படம் என்னவோ ஸ்லோவா தரமா தான் போகுது, கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிக்கிறாங்க. ஓவராலா எந்த ஒரு கள்ளங்கபடம் இல்லாம குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். ஆனா கார்த்தி நடிச்ச கைதியை மனசுல வச்சு இந்த படம் பாத்தீங்கன்னா நிச்சயமா வேலைக்கு ஆகாது. அதுவும் ஜீத்து ஜோசப் படத்தை ரெகுலரா பாத்துட்டு வரவங்க இந்த படத்தை பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது. இவங்க ரெண்டு பேர் மேல எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இந்த படத்தை போய் பாத்தீங்கன்னா சிம்பிளி குட் ஃபிலிம். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளவு கொடுக்கலாம்னா, இந்த படத்துல ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லாத காரணத்தாலே இந்த படம் காரணம் காரியம் இல்லாம வீணா போகுது. அதுக்காகவே இந்த படத்துக்கு 100க்கு 30 மார்க் குறையலாம். இந்த படத்துக்கு கொடுக்கப்படுற மார்க் 70 மார்க் தான். நீங்க கொடுக்கப்படுற டிக்கெட் காசுக்கு 100க்கு 30% லாஸ் தான். இப்ப ரிவியூவர்ஸ் நிறைய பேர் ஒரு நல்ல ரேட்டிங் நல்ல ரிவ்யூ கொடுத்து பாராட்டுறது தம்பி படத்துக்கு தான். ஹீரோ படத்துக்கு ரேட்டிங்கும் கம்மி, நிறைய பேர் கழுவியும் ஊத்துறாங்க. ஆனா எங்களை கேட்டீங்கன்னா தம்பி படத்தை அந்த அளவுக்கு பாராட்டி பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி ஹீரோ படத்தை இந்த அளவுக்கு கழுவி ஊத்துறதுக்கும் ஒண்ணும் இல்ல. சொல்ல போனா இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்ல ஃபர்ஸ்ட் ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆப்ஷனை ஹீரோ படத்துக்கு வைங்க. ஏன்னா தம்பி படத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த படத்துல பெருசா எதுவுமே இல்ல. அதே மாதிரி ஹீரோ படத்தை பாக்குறவங்க அந்த படம் முடிஞ்ச உடனே எழுந்து வந்துடாதீங்க. அந்த படம் டைட்டில்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்வல் மாதிரி என் கிரெடிட் சீன் ஒன்று போடுறாங்க, அதை மிஸ் பண்ணுறாதீங்க. செகண்ட் பார்ட்டுக்கும் லீட் கொடுக்குறாங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஹீரோ, தம்பி, சல்மான் கான் அடிச்சு வந்திருக்க தபங் 3, இந்த 3 படமே இப்போ ஆல் இண்டியா லெவலில் வாங்கியிருக்க ரேட்டிங் எல்லாமே அபவ் ஆவரேஜ் தான். 3 படமே 5க்கு 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ ரிலீஸ் ஆன இந்த 3 படமே சோட போகலை அப்படின்றது தான் உண்மை. அடுத்த படத்தில் சந்திப்போம். நம்ம நாட்டில் அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு, பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம்? அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்ட மாட்டாரா? யாரது? Who is the flaxy?